இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி, ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ண 250 கிராம்ஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறோமோ பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஆனியன்ஸை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா உதிரியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் போது இதில் மசாலா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். அடுத்து இது கூட 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து, இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வர 1/2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன்லேருந்து வர மாய்ஸ்சரை கரெக்டாக இருக்கும், தண்ணி தேவைப்படாது. சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இதை இர்ரெகுலர் ஷேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 to 7 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டீ கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.